வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே முக்கியமாக இந்த பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது படிக்கிற ஸ்டூடெண்டாக மாணவர்களாக இருந்த சமயத்தில் இப்போ மாணவர்களாக இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, எப்படிடா படிக்கிறது, இந்த படிப்பு அப்படின்றது ஏறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிக்கு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைய தினம் இந்த படிக்கிறத நீங்கள் எவ்வளோ பெட்டராக படிக்கலாம், அந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் நிறைய சீக்ரெட் இருக்குது. அதாவது சயின்ஸ் சம்மந்தமாக எப்படி வந்து படித்தா உண்மையாகவே வந்து அந்த படிப்பு அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம், லேர்ன் பண்ணலாம், உடனே கெச் அப் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற உங்களுக்கு சயின்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு ப்ரூஃபான ஒரு சில டிப்ஸ்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முதல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இல்லைனா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வைத்துக்கொள்ளலாம், ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கொள்ளலாம், அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நான் இப்போ மீட் பண்ணியே அவர் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு அவர் இன்னும் படிச்சுக்கொண்டு தான் இருக்கிறேன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு படிப்பொன்று படித்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் என்ன சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு நபர் ஒருத்தர் இருக்கும் பொழுது அப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா அப்பிள் வந்து அவர் மண்டையில் தலையில் விழுந்துருது. அப்போ அதை வந்து எடுத்து என்ன செய்யறது, என்ன வந்து இப்படி மேலே தூக்கி போடுறேன், கீழே விழுது. அதாவது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நியூட்டனை பற்றி தான் நான் சொல்கிறேன். அந்த நியூட்டன் என்ன செய்யறேன்னா, அதை போடுறேன் கீழே விழுது, திரும்பி மறுபடியும் தூக்கி போடுறேன் கீழே விழுது. அப்போ அதை பார்த்துட்டு என்ன, அது மேலே போட்டால் மேலே போக மாட்டேங்குது கீழே வருது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சில விஷயங்களையெல்லாம் நோட் பண்ணுறாரு. அதாவது நியூட்டனுடைய விதி உங்களுக்கு தெரியும், அந்த சப்ஜெக்ட் நான் கதைக்கு தேவையில்லை, அதுக்குள்ள போகையும் தேவையில்லை, ஏன்னா வீடியோ அவ்வளோ தூரத்துக்கு போதாது. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய விதிகளை எல்லாம் எழுதி விதிகளை எல்லாம் வந்து அவரின் நியூட்டன் விதி தெரியும் தானே, அப்படியே இரண்டாம் ஒன்றாம் அப்படின்லாம் வந்து நிறைய இருக்கு. அப்போ அதுகளை வந்து அவர் நோட் பண்ணிடுது. ஸோ இப்போ அவர் அதெல்லாம் செஞ்சுட்டு போனதுக்கு பிற்பாடு இப்போ இவங்களுக்கு அதாவது அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்கள் படிப்புகள் பாடங்கள் தானே வருது. அப்போ அதை வந்து படிக்கலை, ஏன்னா அவருடைய நிறைய வித்தி அதுதான் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ எனக்குமே ஒன்றும் அதெல்லாம் பயங்கரம் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கர டிஃபிகல்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவனுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து வந்திருக்குது. அப்போ என்ன செஞ்சிருக்கானே, இவனுக்கு ஒன்றுமே புரியலை, இவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் என்ன செஞ்சிருக்கேன்னா, நாசமாக போனவனே இப்படி பண்ணி போட்டேன்னு அவர்களுடைய அந்த வீடியோவை போட்டு ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று போட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதை நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. என்னடா நியூட்டனை போட்டிருக்கேன், நியூட்டன் அப்பில் தூக்கி போடுறேன், பரவாயில்லையே நல்லா படிக்கிற போல இருக்குது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கானே அப்படின்ட்டு பார்த்தா, அதன் பிற்பாடு இந்த லோக்கலான பாய்ஸ் வந்து ஒரு நார்மலான ஸ்கூல் இல்லாட்டி ஒரு காலேஜ் கல்லூரி யூனிவர்சிட்டிகளில் எல்லாம் வந்து பல்கலைக்கழகங்களில் படிக்கக்குள்ளே எப்படி இருப்பாங்க, லோக்கல் பாய்ஸ் கொஞ்சம் பார்க்கக்குள்ள லோக்கல் பாய்ஸ் எப்படி இருப்பாங்க, அப்படியே அந்த பேப்பர்ஸ்களை எல்லாம் பார்க்குறாங்க. நியூட்டனுடைய விதிகளையெல்லாம் பார்த்தோன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னடா அவனுக்கு அந்த கண்ணெல்லாம் வந்து பிதுங்கி வர்ற மாதிரி இருக்கு, பார்க்க பயங்கர ஜோக்காக இருந்துச்சு. முடிஞ்சா நான் அந்த ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருந்தது, முடிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கிற தடவை பார்த்தீங்கன்னா பயங்கர ஜோக்காக இருக்கு. அப்போ நிறைய பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, நானும் அதை ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிற்பாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நேரம் அதை ஜோசிச்சு சிரித்தேன். ஏன்னா அவன் போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாசமாக போனவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு, அந்த அளவுக்கு அந்த படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கஷ்டமாக எடுத்துக்கொள்றாங்க. ஸோ அந்த கஷ்டமான விஷயம் இல்லாமல் எப்படி ஒரு சீக்ரெட்டாக நம்ம வந்து அதை செய்யறது அப்படின்றதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது ஒரு விஷயம் செய்யக்குள்ள இந்த மூளை நம்மளினுடைய பிரெயின் அப்படின்றது எங்களோட மைண்ட் அப்படின்றது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு விருப்பப்பட்டு கொண்டிருக்கும். அதாவது நிறைய எங்களால் வந்து அளவிட முடியாத அளவுக்கு கற்றுக்கொள்றதுக்கு, அதுக்கு இந்த பிரெயின் அப்படின்றது என்னத்தை விருப்பப்படும்னா, ஒரு இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருச்சுன்னா வந்து நாங்கள் கேட்டுட்டோம்னா அதே விஷயத்தை வந்து டிஃப்ரெண்டாக செய்யணும், நாங்கள் டிஃப்ரெண்ட்டில் இருக்கணும், அப்போ தான் அது கற்றுக்கொள்றதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு விருப்பப்படும். அதற்கு நீங்கள் படிக்கிற புக்ஸுகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், நீங்கள் வியா பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இப்போ எல்லார்ட்டையுமே இந்த மாதிரி இருக்காது, இருந்தாலும் ஐடியாஸுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இதுகள் வந்து ஒரே விஷயத்தை நீங்கள் செய்யாமல் அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஒவ்வொரு விதமான வித்தியாசமான முறையில் படிக்கிறது, வித்தியாசமான பொருட்கள் வைத்துக்கொள்வது, வித்தியாசமாக நீங்கள் வந்து சிந்திக்கிறது இப்படி இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படி இருந்துச்சுன்னா, அந்த மூளை பிரெயினில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் உங்களுடைய கற்றுக்கொள்கிற வீதத்தை வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ண தொடங்கும். இப்போ உங்களுக்கு அது இல்லாமல் வந்து நீங்கள் மாறி செய்கிறீங்க, அதாவது ஒரே விஷயம், ஒரே பொருட்கள், ஒரே புத்தகம் மாதிரிக்கு, ஒரே மாதிரிக்கு படிக்கிறது, ஒரே பேனாவை பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரே திங்ஸ்களையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் படிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூளை வந்து அந்த பிரெயின் வந்து கெமிக்கல் வந்து மாறுபட்டு, அதாவது அதில் விருப்பம் இல்லாத தோட்ஸை வந்து உங்களுக்கு தர்றதுக்கு வரும். அதனால உங்களுக்கு போரிங்காகவும் கசப்பாகவும் கஷ்டமாகவும் சரியான இரிட்டேட் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பாடி அப்படின்றது வந்து இந்த உடல் பிரெயின் அப்படின்றதையும் தாண்டி இந்த உடல் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இருக்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு வேலையை செய்யுங்க, இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்ல சொன்னோம் அப்படி இருந்துச்சுனா உங்களுக்கு முடியாது, ஏன்னா நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்க, சுகம் இல்லை உங்களுக்கு. ஸோ உடம்பு ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த மூளை அப்படின்றது கற்றுக்கொள்றதுக்கு விருப்பப்படும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் மூளையினுடைய உடலை வந்து ஏதாவது சின்ன சின்ன உங்களை இப்போ என்னுடைய ஸ்டூடியோ எடுத்துக்கொள்ளுங்க, இதுக்குள்ளே நான்
நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் மூணு முறையில் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் புஷ்அப் பண்ணுவேன், அதே மாதிரிக்கு இப்படி மேலே போய் கீழே இருக்கிற மாதிரிக்கு ஒரு காலுக்கு தசைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு பகுதிகளுக்கு இந்த உடம்புக்கு வந்து கொஞ்சம் வந்து இப்படி கீழே படுத்திருந்த மாதிரிக்கு இப்படி வர்ற மாதிரி இப்படி ஒரு த்ரீ ஆங்கிள்ஸில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அந்த மூணே முடித்தான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். இவ்வளோதான் என்னத்தை சொல்ல வர்றேன்னா, உங்களுடைய பாடி உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வைத்துக் கொள்றதுக்கு கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணணும். இதுவும் நீங்கள் படிப்பை கற்றுக்கொள்றதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும். அதாவது நீங்கள் தண்ணி அப்படின்றது வந்து குடிக்கணும். இந்த தண்ணி நிறைய நீங்கள் டீ குடிக்கலாம், நிறைய மில்க் குடிக்கலாம், எதுவும் வந்து நீங்கள் சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த உடலில் வந்து இயற்கையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர். இது எல்லாமே வந்து மில்க் இது எல்லாத்தையும் என்ன உருவாக்கப்படுதுன்னா இந்த நீரை பயன்படுத்தி தான் உருவாக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த நீரில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு ஓரமாக நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களினுடைய இயற்கையான குடிநீர் குடிக்கிறதுக்கான குடிநீரை பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா குடிங்க. நல்லா அந்த நீரை குடிக்க குடிக்க உங்களுக்கு அந்த மூளை வந்து பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக உங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து ஆர்வத்தை வந்து ஸ்டெப்பாக உங்களுக்கு டெவலப் பண்ணும். ஸோ இந்த சீக்ரெட்டையும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ இதையும் தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னென்னா ஏர்லி மார்னிங் அதாவது அதிகாலையில் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி கஷ்டமாக இருக்கும்னா நான் இப்போ இதுக்கு முதல் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யலைன்னா உங்களுக்கு காலையில் எழும்புறது கஷ்டமாக இருக்கும், எழும்புறதுக்கு உங்களுக்கு முடியாது. ஏன்னா அந்த உங்களோட மூளைகள் உங்களோட பிரெயின்லாம் எதுக்கு பழக்கப்படுதுன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத அதுக்கு வந்து நெகட்டிவான தோட்ஸ் நெகட்டிவான கெமிக்கலை தான் உங்களுக்கு வந்து தருது. ஸோ அப்போ அதனால் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால் நீங்கள் நல்லா நீர் குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதே போல் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களோட திங்ஸுகள் உங்களை வந்து நீங்கள் உங்களுக்கே வந்து விருப்பம் வர்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளணும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள அதிகாலையில் ஈஸியாக உங்களால் எழும்ப முடியும். அதிகாலையில் அந்த ரூட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். பேருக்கு இல்லாமல் சின்சியரிட்டியாக உண்மையாக நீங்கள் விருப்பப்பட்டு செய்யணும். இன்னொருத்தர் அம்மா அப்பா நான் சொல்கிறேன், டீச்சர் சொல்கிறாங்க, ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, வேறு யாராவது இல்லைனா எப்படியாவது பாஸ் பண்ணணும் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரிக்கு நடக்காது. ஸோ நீங்கள் உண்மையாக விருப்பப்பட்டு நீங்கள் அன்பு செய்ய ஒரு நபர் எப்படி அன்பு செய்வீங்க அதே போல் அந்த விஷயத்தை நீங்கள் அன்பு செய்து செய்தீங்கன்னா கட்டாயம் உங்களால் அதிகாலை எழும்ப முடியும், படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கொட்டி கிடக்குது. ஆனால் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சீக்ரெட்டாக இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய படிப்பு அப்படின்றது ஸ்டெப் உங்களுக்கே வந்து கவனிக்கக்குள்ளே மாற்றமடைகிறது தெரியும். ஸோ நீங்கள் இன்னொன்று முக்கியமானது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லி முடிச்சுட்டேன். இது எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க. பயம் அப்படின்றது ஒன்று இருக்குது, நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்களால் முடியாது, இந்த மெக்ஸ் அப்படின்ற எல்லாம் வராது, இதெல்லாம் என்ன புரிய மாட்டேங்குது, இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து போட்டிருந்த மாதிரிக்கு நாசமாக போனவனே இப்படி செஞ்சுட்டானே அப்படின்ற மாதிரிக்கு நியூட்டனை பிடிச்சி ஏசுகிற மாதிரிக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் முதலாவது பயப்படாதீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படின்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஜெக்டையும் பார்த்து பயப்படாதீங்க, பேசுவாங்களா அவமானப்படுத்துவாங்களா அடிப்பாங்களா இப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்காமல் என்ன குறைஞ்சி போகுது. இப்போ உண்மையாக நான் படிக்கிற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 28 ஆகுது. நார்மலாக நான் 22 இயர்ஸுக்கு முதல் 22 என்னுடைய வயது இருக்கிறதுக்கு முதல்லாம் நான் படிக்கக்குள்ளே சரியாக பயமாக இருக்கும், வெக்கப்படுவோம் அது இதெல்லாம் வந்து. ஆனால் இப்போ யோசிக்கிறேன் இப்போ படிக்கக்குள்ளே வந்து இப்போ எல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்று வெக்கப்படுவோம், நீ சின்ன ஏசிட்டு போ நம்ம எனக்கு தேவையானதை நான் கேட்குறேன் இப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் இப்போ வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் வரல. அதனால நிறைய சப்ஜெக்டாக இருக்கட்டும் நாங்கள் படிப்பு ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் தவற விட்டுருக்கோம் அப்படின்றது நம்மளால் தெரியுது. ஆனாலும் நம்மளால் நம்மளுக்கு என்ன தேவை இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சிருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியும். ஆனால் இல்லாமல் நான் ஸ்கூல் சம்மந்தப்பட்டதுலேருந்து நல்ல எடுக்கேட் பண்ணி நல்ல யூனிவர்சிட்டிக்கெலாம் போயிருந்தேன்னா சில நேரத்துக்கு ஒரு டாக்டராக வந்திருக்கலாம், சில நேரத்துக்கு வேறு இன்னொரு நல்ல ஒரு இதுக்கும் போயிருக்கலாம், இந்த மாதிரி வீடியோ குடிக்காதைக்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் என்னத்தை சொல்ல வரேன் அப்படின்னா வந்து சரியாக அந்த டைமில் வந்து பயப்படாமல் சரியாக படிங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்துகிறேன். ஸோ படிக்காத நபர்கள் யாரும் இருக்கிறீங்கனாலும் யோசிக்க தேவையில்லை, வேறு ஏதாவது ஏங்கிளில் வேறு ஏதாவது வழியில் முன்னேறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் இந்த வீடியோ அப்படின்றது எப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பெட்டராக படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக கட்டாயம் படிக்கிற நபர்களுக்கு இருக்குமென நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். என்னை நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப்ல அபவுட்டில் வந்து கொடுத்துருக்குறேன் லிங்க் எல்லாம், நீங்கள் அதிலையும் போய் என்னையே பர்சனலாக ஃபாலோ பண்ணலாம். இது போல் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.